ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் இலக்கங்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் 1 முதல் 20 வரையான எண்களை எப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். எக்க எக்க எக்கன்னு சொன்னால் 1 1 எக்க. டெக்க 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 2. தூண தூண என்று சொன்னால் 3. ஹத்தர ஹத்தர 4. பஹ பஹ 5. ஹய ஹய 6. ஹத்த ஹத்த 7. அட்ட அட்ட 8. நம்மய அல்லது நவய 9. நமய அல்லது நவய இரண்டுமே சரி, இரண்டுமே 9 தான். தஹாய தஹாய என்று சொன்னால் 10. எக்க 1, தெக்க 2, துண 3, ஹத்தர 4, பஹ 5, ஹய 6, ஹத்த 7, அட்ட 8, நமய அல்லது நவய 9, தஹய 10. சரி, இப்போ நாங்கள் 11 முதல் 20 வரைக்கும் எப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எக்கொலக எக்கொலக 11. தொலக தொலக 12. தஹதுண தஹதுண 13. தாஹத்தர தாஹத்தர 14. இது உண்மையாக தஹஹத்தரன்னு சொல்லி தான் வரும். ஆனால் தஹஹத்தரன்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் தாஹத்தர தாஹத்தரன்னு சொல்லி சொல்கிறோம். பஹலவ பஹலவன்னு சொன்னால் 15. தாசய தாசய 16. தாசயக்கும் இதே போல தான் தஹசய, அதைத்தான் நாங்கள் தாசையன்னு சொல்கிறோம். தஹசயன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்லிக்கல, ஸ்பீடாக சொல்ல, அதனால் தாசய தாசய 16. தாஹத்த தாஹத்த இதுவும் தஹஹத்த தான், அதைத்தான் நாங்கள் தாஹத்த தாஹத்த 17. தஹ அட்ட தஹ அட்ட 18. தஹ நவய அல்லது தஹ நமய 19. விஸ 20 விஸ 20. 1 முதல் 20 வரைக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்து பாடமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற எண்களை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விஸ 20 அப்போ 21 என்று சொல்கிறதுக்கு இந்த 20க்கு என்ன பாவிக்க வேணும்னு சொன்னால் விசி விசி என்று சொன்னால் 20 டேரக்டர். அப்போ விசி எக்க 1 2 ஏற்கனவே எங்களுக்கு 9 மட்டும் தெரியும். அப்போ விசி போட்டு விசியோடு சேர்த்து எக்க தெக்க துண ஹத்தர பஹ ஹய ஹத்த அட்ட நமையன்றதில் நீங்கள் சேர்த்து சொன்னீங்கன்னு சொன்னால் 21 முதல் 29 மட்டைக்கும் உங்களால் எண்ண முடியும். விசி எக்க 21, விசி தெக்க 22, விசி துண 23, விசி ஹத்தர 24, விசி பஹ 25, விசி ஹய 26, விசி ஹத்த 27, விசி அட்ட 28, விசி நமைய 29. அப்போ 30க்கு நாங்கள் சொல்லணும் திக திகண்டா 30. அப்போ நீங்கள் இப்போ 31 32 எப்படி சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் 30க்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் திஸ் திஸ் திஸோடு சேர்த்து நீங்கள் 1 முதல் 9 வரைக்கும் சொன்னீங்கன்னு சொன்னால் 31 முதல் 39 வரைக்கும் நீங்கள் நிழலாம். திஸ் எக்க திஸ் தெக்க திஸ் துண திஸ் ஹத்தர திஸ் பஹ திஸ் ஹய திஸ் ஹத்த திஸ் அட்ட திஸ் நமைய ஹத்தலிக 40 ஹத்தலிக ஹத்தலிகன்னு சொன்னால் 40.
அப்போ 40 சொல்கிறதுக்கு ஹாத்தாலிஸ். ஹாத்தாலிஸோட சேர்த்து 1 நீங்கள் 9 வரைக்கும் சொன்னீங்கன்னு சொன்னால் 40 49 வரைக்கும் பண்ணிடலாம். ஹாத்தாலிஸ் எக்க, ஹாத்தாலிஸ் தேக்க, ஹாத்தாலிஸ் தூண, ஹாத்தாலிஸ் ஹாத்தர, ஹாத்தாலிஸ் பாக, ஹாத்தாலிஸ் ஹாய, ஹாத்தாலிஸ் ஹத்த, ஹாத்தாலிஸ் அட்ட, ஹாத்தாலிஸ் நாமிய, பானக பானக சொன்னால் 50 பணக. அப்போ 50 சொன்னால் பனாஸ், பனசண்டா 50. இப்போ நாங்கள் திருப்பி அதே மாதிரி 1 9 வரைக்கும் சொல்லுவோம். பனஸ் எக்க, பனஸ் தெக்க, பனஸ் துண, பனஸ் ஹத்தர, பனஸ் பாக, பனஸ் ஹய, பனஸ் ஹத்த, பனஸ் அட்ட, பனஸ் நமைய, ஹேட்ட ஹேட்ட 60 சொன்னால் ஹேட்ட, சரி ஹேட்ட 60. அப்போ 60 அதுவும் ஹேட்ட தான். ஹேட்ட எக்க, ஹேட்ட தெக்க, ஹேட்ட துண, ஹேட்ட ஹத்தர, ஹேட்ட பாக, ஹேட்ட ஹாய, ஹேட்ட ஹத்த, ஹேட்ட அட்ட, ஹேட்ட நாமைய, ஹேத்தேவ் ஹேத்தேவ்னு சொன்னால் 70. ஹேத்தேவ் 70. அப்போ 70 சொல்கிறதுக்கு ஹேத்த ஹேத்த, ஹேத்த எக்க, ஹேத்த தெக்க, ஹேத்த தூண, ஹேத்த ஹத்தர, ஹேத்த பக, ஹேத்த ஹாய, ஹேத்த ஹத்த, ஹேத்த அட்ட, ஹேத்த நமைய, அசூவ அசூவ 80. அசூவ 80, சரி அசூவ 80. அப்போ 80 சொன்னால் அசு, அசு எக்க, அசு தெக்க, அசு துண, அசு ஹத்தர, அசு பக, அசு ஹாய, அசு ஹத்த, அசு அட்ட, அசு நமைய, அணுவ 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 90. அப்போ 90 சொன்னால் அணு அணு, அணு எக்க, அணு தெக்க, அணு துண, அணு ஹத்தர, அணு பக, அணு ஹாய, அணு ஹத்த, அணு அட்ட, அணு நமைய, சீய சீயன்னு சொன்னால் 100. சீய 100. அப்போ இங்கே நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது 20, 30, 40, 50 சொல்லி அதுகளுக்கு என்ன சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லியும், 20, 30, 40 இதுகளுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லியும் தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எந்த இலக்கங்களையும் நீங்கள் 1 to 100 வரைக்கும் உங்களால் ஈஸியாக சொல்லலாம். அப்போ உங்களுக்கு 20 30 திக, 40 ஹத்தலிக, 50 பனக, 60 ஹேட்ட, 70 ஹெத்தேவ் ஹெத்தேவ், 80 அசூவ 80 அசூவ, 90 அணுவ அணுவ, 100 சீய சீய, 20 சொன்னால் விசி, 30 சொன்னால் திஸ், 40 சொன்னால் ஹத்தலிஸ், 50 சொன்னால் பனஸ், 60 சொன்னால் ஹெட்ட ஹெட்ட, 70 சொன்னால் ஹெத்த, 70 சொன்னால் ஹெத்த, 80 சொன்னால் அசு அசு, 90 சொன்னால் அணு அணு. உங்களுக்கு இப்போ 100, 200, 300, 400, 500 இப்படி இதுகளுக்கு மட்டும்தான் சிங்களத்தில் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி இதுக்கு உங்களுக்கு தெரிய வேணும். ஏற்கனவே ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே 1 உங்களுக்கு 99 வரைக்கும் எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி தெரியும். இப்போ நாங்கள் 100, 200, 300 என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். எக்க சீய, எக்க சீயன்னு சொன்னால் 100. சீய அல்லது எக்க சீயன்னு சொன்னால் 100. தேசிய 200. துன்சிய 300. ஹாரசிய 400. பன்சிய 500. ஹயசிய 600. ஹத்சிய 700. அட்டசிய 800. நமசிய
அல்லது நவசிய 900. தாஹ, தாஹா சொன்னால் 1000. தாஹ 1000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 100 அப்படி சொல்லணுமெண்டா எக்கசிய ஓட நீங்கள் எந்த நம்பரை சொல்ல போகிறீங்க, 1லேருந்து 99 வரைக்கும் எந்த நம்பரை சொல்ல போகிறீங்களோ அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ நீங்கள் 100 அப்படி சொல்லி தொடங்க போகிறீங்கன்னு சொன்னால், 100 அப்படி சொல்லி நம்பர் 2 வரப்போகுதுன்னு சொன்னால் எக்கசிய அப்படி சொல்லி சொல்லுங்கள். உதாரணமாக 150, அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் எக்கசிய பணக. ஏற்கனவே உங்களுக்கு 50 கவுன்னு சொல்கிறேன்னு தெரியும், அப்போ எக்கசியவோடு சேர்த்து 50 சொல்லணும்னு சொன்னால் எக்கசிய பணக. 117 இது சொல்லணுமெண்டா எக்கசிய தாகத்த, எக்கசிய தாகத்த. ஏனெண்டா உங்களுக்கு 17க்கு என்ன சொல்கிறான்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அப்போ எக்கசியவோட 1லேருந்து 99 வரைக்கும் எந்த நம்பரையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். அப்போ 200 அப்படி சொல்லி சொல்லணுமெண்டா தேசிய. அப்போ 200 அப்படி சொல்லி நம்பர் சொல்லணுமெண்டா தேசிய எக்க, தேசிய தெக்க, தேசிய துணை. இப்படி இப்படி நீங்கள் நம்பரை சொல்லிக்கொண்டு போகலாம். 301, 302 சொல்லணும்னு சொன்னால் துன்சிய எக்க, துன்சிய தெக்க, துன்சிய துணை, துன்சிய பனக. இப்படி நீங்கள் சொல்லலாம். அதே போல் 401, 402 சொல்லணுமெண்டா ஹாரசிய எக்க, ஹாரசிய திக்க, ஹாரசிய பனக, ஹாரசிய ஹத்த பக. இப்படி வந்து சொல்லலாம். அதே போல் 502 சொல்லணுமெண்டா பன்சிய எக்க, பன்சிய திக்க, பன்சிய ஹத்தேவ. 570 பன்சிய ஹத்தேவ. இப்படி நீங்கள் இலக்கங்களை சொல்லலாம். சரி, இனி நீங்கள் 601 அப்படி சொல்லணுமெண்டா ஹயசிய எக்க, ஹயசிய திக்க, இப்படி நீங்கள் சொல்லலாம். 700 என்று சொல்கிறதுக்கு ஹத்சிய எக்க, ஹத்சிய துணை, ஹத்சிய பக, ஹத்சிய ஹய, இப்படி போகும். 800 என்று சொல்கிறதுக்கு அட்டசிய எக்க, அட்டசிய திக்க, அட்டசிய நமைய, இப்படி போகும். 901 சொல்லணுமெண்டா நமசிய எக்க, நமசிய திக்க, நமசிய பனக, இப்படி நீங்கள் சொல்ல வேணும். சரி, இப்போ உங்களுக்கு எப்படி இலக்கங்களை ஈஸியாக சிங்களத்தில் ஞாபகம் வச்சுக்கொள்றதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் கதிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.